வெல்கம் டு அவர் சேனல் பிஜின் லவ் பை ட்ரிச்சி ஷேக். எல்லோருக்கும் வணக்கம். இந்த தொடர் வீடியோவில் வந்து ஒரே நாளில் ஒரு மூணு நாள் வீடியோ நான் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் எடுத்து வச்சுட்டா தான் ஒன்று ஒன்றா போட முடியும். அதனால் அப்படி பண்ணுறது ஒரே மேக்கப் ஒரே இடமா இருக்கும். நான் என்ன சொல்ல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வெவ்வேறையாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சப்ஜெக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி. திருச்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி ஒரு கமெண்டில் கேட்டிருந்தார், அதுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். இங்கே திருச்சியில் வந்து எப்பயுமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பெருசாக மாற்றம் ஏற்படாது. ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக தான் இருக்கும். அது ஒரு காலத்துக்கு தக்கவர சில மாற்றங்கள் ஏற்படும், ஒன்று ரெண்டு தான் மாறும். இதில் கர்ணப்புறா வந்து 5 மணி நேரம் பறக்கணும். மூணு புறாவும் தனித்தனியாக அடிக்காட்டி ஆகணும். தனித்தனி கலராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அடையாளப்படுத்தணும். 5 ஹவர் கம்பல்சரி ஹவர், 12 o'clock வரைக்கும். அதுக்கப்புறமேலே 2 மணிக்கு வந்து கூண்டு திறந்து விடணும். திறந்து விட்டு புறா உட்காரணும். அது எப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10 ரெக்கவுட்டோடு தான் கூண்டு திறக்கணும். அந்த கூண்டு திறக்கிறது வந்து 2 மணிக்கு 7 ஹவர் முடித்ததுக்கப்புறம் எல்லா கூண்டும் கம்பல்சரி திறந்தாகணும். அந்த திறக்கிற கூண்டில் வந்து 10 ரெக்கவுட்டுக்கு குறையாமல் ரெக்கவுட்டு ஒரே சமயத்தில் திறந்துடணும். இப்போ 10 ரெக்கவுட்டு திறந்துட்டு புறா உட்காரலன்னா அதுக்கப்புறம் 10 ரெக்கவுட்டு திறக்கிறதுலாம் அலௌடு கிடையாது. ஒரே ட்ரிப்பு 10 ரெக்கவுட்டுக்கு குறைவில்லாமல் ரெக்கவுட்டுக்கு திறந்து விட்டுடலாம். அப்படி திறக்கிற நேரத்தில் புறா மேலேயும் உட்காரலாம், தரையிலையும் உட்காரலாம். அதில் வந்து எந்த வித அதை ரெண்டும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் 2 மணிக்கு முன்னாடி தரையில் உட்காந்துச்சுன்னா அந்த கூண்டு தள்ளுபடி ஆயிரும். கர்ணப்புறாவோட ரூல்ஸில் இதுதான். அதே மாதிரி 3 நாளுமே அந்த கர்ணப்புறா வந்து 3 புறாவும் கர்ணம் அடித்து தான் பறந்தாகணும். கர்ணம் அடிக்கலைன்னா, 1 நாள் அடிக்கலைனாலும் அந்த புறா தள்ளுபடி ஆயிரும். மித்தபடி எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி குருவி இயற்கை சீற்றங்கள் அதனால் ஏற்படுறதெல்லாம் தள்ளுபடி தான். 1 ஹவருக்கு ஒருக்க புறா காட்டியே ஆகணும் வீட்டுக்கிட்ட. இல்லை அந்த புறா ரேஸ் எல்லைக்குள்ளே பறந்தாலும் ஓகே, ஏற்றுக்குவாங்க. ஆனால் கீழாவில் போன ஒரு புறா 1/2 மணி நேரமாக 1 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் புறா கேட்பாங்க. ஆனால் சந்தேகத்துக்கு இடமாக கீழாவில் ஒரு புறா போயிருச்சுன்னா, இப்போ ஜில்லா ரேஸில் புதுசாக இணைக்கப்பட்ட ஒரு ரூல், ஒரு புறா சந்தேகத்துக்கு இடமாக போயிடுச்சுன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நிமிஷமே வந்து அந்த போனதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு திரும்பி வரலன்னா உடனே டைம் போடலான்னுங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அது இப்போ இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ரூல்ஸை வந்து லாஸ்ட் இயர் புதுசாக சேர்த்தாங்க. இதே மாதிரி தான் சாதா புறாவுக்கு 7 ஹவர் கம்பல்சரி நேரம், போட் டைம் வந்து 2 மணி வரைக்கும் தான். ஆனால் 5 மணிக்கு எத்தனை கூண்டு பறந்தாலும் புறா திறந்து விட்டுறணும். அதாவது 10 ஹவர்ஸ் சாதா முடிச்சிருச்சுன்னா அது வந்து கூண்டை வந்து திறந்து விட்டுறணும். அந்த ரெக்கவுட்டும் 10 ரெக்கவுட்டு குறைவில்லாமல் ஒரே முறை தான் திறக்க அலோவ் பண்ணுவாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, சமயத்தில் 10 ரெக்கவுட் எல்லாருமே திறந்துருப்பாங்க. ஒரே ஊர்லலாம் நான் பல முறை பார்த்துருக்கேன், 6 மணிக்கு மேலே 10 கூண்டு 15 கூண்டு பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் எல்லா கூண்டுலேயும் ரொம்ப சின்சியராக போய் எல்லோரும் வேடிக்கை பார்க்குற ஒரு கலாச்சாரமாக இருந்துச்சு அப்போ. இப்போ அப்படி இல்லை, அவ்வளோ இம்பார்ட்டனும் ஜாஸ்தி கொடுக்கறதில்ல. பந்தயம் பறந்த அன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் டைம் டாப் டைம் பறக்குதுன்னா அந்த புறாவை பார்க்க மட்டும்தான் கூட்டம் வராங்க. இந்த மாதிரிலாம் எல்லாம் ரேஸுனாவே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த புறா விட்டுட்டு வந்து வரப்பே ஒரு 200 பேர் இருப்பாங்க. உறையூர் புத்தூர்லலாம் விட்டு பாலில் புறா ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துலையே வந்து ஒரு 200 பேருக்கு மேலே இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கிறது இல்லை மாதிரி தான் கேள்விப்படுறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அதை ஒரு கலையாக நினச்சி செய்வாங்க. அதே சமயத்தில் இதே மாதிரி தான் வெள்ளி சனி ஞாயிறு கரூர் ரேஸும். ஆனால் அந்த ரேஸில் வந்து ஒரு புறா தான் விடணும், கூண்டெல்லாம் திறக்க முடியாது. ஒரே சத்திரி தான், தரையில் உட்காந்தாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. தரையை மார்க் பண்ணியும் கொடுக்க முடியாது, ஒரே சத்திரியில் தான் உட்காந்தாகணும். அது வந்து 7 மணி ஆனாலும் 7:30 ஆனாலும் அந்த புறா உட்கார்ற நேரத்தை வச்சு தான். கர்ணப்புறா சாதா மூணுமே இது மூணு நாள் டோர்னமெண்ட்டு தான். அந்த டோர்னமெண்ட்டில் வந்து சாதாவுக்கு வந்து கர்ணப்புறாவுக்கு வந்து 4 ஹவரும் 11 மணி வரைக்கும் போட்டேன். சாதாவுக்கு வந்து 1 மணி போட்டேன். ஆனால் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மித்தபடி அந்த ரேஸும் வந்து கொஞ்சம் டஃப்பாக நல்லா ஃப்ரீயாக போகிற ரேஸ் தான்.
அது அந்த ஒரு ரேஸ் மட்டும்தான் டைம் கொஞ்சம் குறைச்சி போட் டைம் வச்சுருக்கிறது. இந்த சைடில் இருக்க டோர்னமெண்ட்லேயே அது ஒன்று தான். மித்த எல்லா ஊர்லேயும் 5 ஹவர் கர்ணப்புறா, 7 ஹவர் சாதா தான். இந்த மொத்த ரேஸ்லேயும் வந்து வின் பண்ணுற புறாங்களுக்கு வந்து இப்போ திருச்சியிலலாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மட்டும்தான். கரூரில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ப்ரைஸ் வரைக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இது வந்து இந்த ஊர் சைடில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற ரேஸுங்கள். கரூர், குளித்தலை, அதே மாதிரி இடத்தருவு. இப்போ இடத்தருவும் ஜில்லா ரேஸில் புறா விட்றாங்க. இடத்தருவு ரேஸும் தனியாக இருக்கும், ஒரையூர் ரேஸ் தனியாக இருக்கும், புத்தூர் ரேஸும் புத்தூரும் ஒரையூரும் சேர்ந்து ரேஸாக இருக்கும். அதோட எல்லையை வந்து ஒரையூர் ரேஸோட எல்லையை ரொம்ப விஸ்தாரமாக ஆக்கிட்டாங்க. அதனால் இதுதான் வந்து காமன் ரூல்ஸ். ஒரு புறா இருந்தப்பையும் சரி, ரெண்டு புறா இருந்தப்பையும் சரி, திருச்சியை பொறுத்தளவுக்கு அது 3 நாள் ரேஸ் தான். 2 நாள் ரேஸாகவும் இருந்திருக்கு, 1 நாள் ரேஸாக இருந்து நான் பார்த்ததில்லை. 2 நாள் ரேஸாக இருந்திருக்கு, 1 நாள் ரேஸு அங்கே திருச்சியில் விட்டதில்லை, நான் பார்த்ததில்லை. எனக்கு முன்னாடி ஒரு வேளை இருந்திருக்கலாம். இதுதான் வந்து திருச்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.